பொருள் உதவி செய்தவர்களை வாழ்த்துவதாக ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆசாம் பொருள் கொடுத்தார், அவரே செய்கிறார். ஆசாம் முருகப்பெருமான் அகத்தீசன் நந்தீசன் பொருள் கொடுத்தார், அந்த பொருளை கொண்டு எழுகிற அன்னதானம் செஞ்சோம். வெளியாட்டு அன்பருக்கு வந்திருக்காங்க, அவங்க பொருள் செஞ்சுக்காங்க. அன்பர் தமிழ் மணன் ஆரம்பகர்த்தா, அவர் ஆரம்பத்தில் தான் இந்த சங்கத்துக்கு தலைமை தங்கினார். இப்போ அவர் அவருடைய சார்பு உள்ள மக்கள் தான் இன்றைக்கு தொட்டு செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அவரையும் வாழ்த்துக்கிறோம், வெளியாட்டு அன்பரையும் வாழ்த்துக்கிறோம், தமிழ்நாட்டு அன்பரையும் வாழ்த்துக்கிறோம். ஆக தொண்டர் நீடு வாழ வேண்டும். நான் பெற்ற இந்த பேரின்பத்தை பெறா பேரின்பம் என்று கேட்டான், எந்த உடம்பு சிற்றின்பத்துக்கு காரணமாக இருக்கோ அதே பேரின்பத்துக்கு காரணமாக இருக்கு. என்ன எப்படி சொல்கிறேன்னா, இந்த எந்த உடம்பு நாட்டம் பெற்றே இரு சர்க்கூறு பாதித்தை நம்புனார் பொம்மல் ஆட்டம்னு சொன்னார். ஆக இந்த எந்த தேகம் அற்புதமாக, இந்த தேகம் என்னையா பொல்லாத உடல்னு சொன்ன நீ தான் இப்போ சொல்கிற அற்புதமாக. இந்த தேகம் ஆவி அடங்க முன்னேன், ஆவி அடங்க தான் போகுது, சாவர தான் போகுது. இந்த உடம்பு அற்புதமான உடம்பு தான், அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்க முன்னே சர்க்குருவை போட்டி தவு பெற்று வாழாமல் அது யாரா சர்க்குருன்னு கேட்டான். சர்க்குரு என்பவன் அவருடைய நாதன், சர்க்குரு என்பவன் முருகப்பெருமான், சர்க்குரு என்பவன் அகத்தீசர், சர்க்குரு என்பவன் ராமலிங்க சாமிகள். இப்படி பொதுபுற ஞானிகள் திருவடியை போச்சு, இப்போ தான் சர்க்குரு. அப்போ அற்புதமாக இந்த உடல், இந்த உடம்பு சாதாரண உடம்பு நினைக்காதீங்க, வேறு காமத்துக்கு பயன்படுத்துகிறாதீங்க, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. அதுக்கு ஒரு அளவு இருக்குது, மடலிருந்து பெலியது காபம் சிறதில் செவ்வி தலைப்படுவேன்னா. இந்த உடம்பு அதிகமாக பொண்ணு பெண்களுக்கு செலவு பெண்களுக்கு செலவு செஞ்சால் கடைசி ஒன்று இந்த உடம்பு இருக்கணும்ல. இந்த உடம்பு தான் நமக்கு ஒரு துணை, இந்த உடம்பு தான் இப்போ படகு இருக்குது, ஆட்டை கடக்கு படகு வேணும் உடம்புன்னு சொல்லுவான். அந்த அப்போ படகு, இந்த உடம்பு நம்ம ஆட்டை கடக்குன்னா படகு வேணும், கடலை கடக்குன்னா கப்பல் வேணும், ஜென்மத்தை கிடைச்சிருந்தா உடம்பு வேணும். அப்போ இந்த உடம்பு தான் முக்கியமானது. உடம்புள்ள போதலே ஓடியே உலாவலாம், உடம்புள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், உடம்புள்ள போதெல்லாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். உடம்பும் உடைத்த போது ஒப்பு இல்லாத வழியிலே ஆடுமில்லை கோடுமில்லை யானுமில்லை நடந்தது. ஆக உடம்பு இருக்கும் போதே பெற வேண்டியது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இலைவேலி ஆரம்பிக்கணும். அட வேணாயா, நீ எப்போ ஆரம்பித்தான்னா, வணங்கினால் அது மரணமில்லாம் பெருவாழ்வு பெற்றவன் திருவிழி வணங்க வேண்டும். இப்போ நான் சொன்ன மகன் அத்தனை பேரும், இப்போ அருணைநாதன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தீர்மூல தேவர், அத்தனை பேரும் மரணமில்லாமல் பெருவாழ்வு பெற்றவர்கள். அவர்களை அணங்கி அடிமையை காப்பாற்ற வேணும் தாயே, அடிமையை காப்பாற்ற வேணும் தாயே, எப்போதும் சிந்தையை தாழ்ந்திருக்கும் தாவியே, ஒரு திருவழி பூசிக்க நீ அருள் செய்யும் தாயேன்னு கேட்கணும். இப்படி கேட்டு கேட்டு வந்தால் நிச்சயம் ஒரு நாளைக்கு கைகூடாது, ஆனால் வீண் போகாது. கேட்குறது மட்டும் ஒழுங்காக கேட்கணும். என்ன கேட்கணும், உன் திருவடியை உருகி தியானிக்க வேண்டும், அந்த வாய்ப்பு கொடுத்தால் போதும், உன் திருவடியை கெதிய. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.